ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, வெண்டைக்காய் சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நார்மலா குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிட விரும்ப மாட்டாங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தலாம். தேவையான அளவு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இவர்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் வெண்டைக்காய் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. இது நம்ம நார்மலாக வத்தெல்லாம் வறுக்கிற அளவுக்கு ஆயில் இருக்கணும். ஸோ ஆயில் சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காய் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இவர்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நான் வெண்டைக்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். எதுக்காக வெண்டைக்காய் இப்படி ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் நார்மலாக குழக்குழப்பு தன்மை இருக்கும். ஸோ இப்படி பொறிச்சு எடுக்கும்போது அதோடய குழக்குழப்பு தன்மை இல்லாமல் இது நல்லா வெந்திருக்கும். அதுக்காக தான் பொறிச்சு எடுக்கிறோம். வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் இப்படி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம சப்ஜிக்கு தேவையான ஆயில் போட்டுக்கோங்க. அதில் ஜீரகம் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக ரசத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது இப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். இதில் கொஞ்சம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக போடுறேன். க்ரீன் சில்லி தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். அதில் இருக்க காரமே நமக்கு தேவையானதாக இருக்கும். இது சும்மா ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவி நிறைய வைக்கிறேன், அதனால ரெண்டு ஸ்பூன் போடுறேன். நீங்கள் கம்மியாக வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூனே போடுறேன். இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இதில் வதங்கி வரணும். ஸோ கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுடலாம். நம்ம நார்மலாக மசாலாலாம் போட்டுட்டு அந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் கூட இதில் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிரேவி எனக்கு நிறைய வேணும், நான் கொஞ்சம் நிறைய பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும்னா கொஞ்சமாக இதுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இன்கேஸ் தேங்காய் பிடிக்காது, நான் தேங்காய் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றவங்க தேங்காய் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக பாருங்க. காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க உப்பு வந்து எங்களுக்கு கரெக்டாக போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொல்லியிருந்தீங்க. ஸோ உப்பு உங்களுக்கு இந்த மாதிரி சரியாக போட தெரியல அப்படின்னா ஸ்பூனில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கம்மியாக கிரேவி வைக்கிறீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன். உப்பு கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். பட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நமக்கு நம்ம பண்ணுறது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், சாப்பிடவே முடியாது. ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம நார்மலாக சாம்பாருக்கெலாம் வைக்கிற மாதிரி நிறைய ஊற்ற வேண்டாம். கிரேவி கொஞ்சம் நமக்கு திக்காக தான் இருக்கணும், அதனால் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம இப்போ மசாலாலாம் போட்டோம் இல்லையா, அது ராஸ்மல் போகட்டும், போகிற வரைக்கும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது வெண்டைக்காயோடு சேர்ந்து கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம வெண்டைக்காயில் எந்த ஒரு மசாலா உப்பு எதுவுமே போடலை, சும்மா ப்ளைனாக அப்படியே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது வெண்டைக்காயில் வெண்டைக்காய் இந்த இது எல்லாம் சேர்ந்து கொதிக்கும்போது இந்த காரம் உப்பு எல்லாம் காயில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அந்த காய் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம்.
தேங்காய் வெளியில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் நமக்கு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வெண்டைக்கால புளிக்குழம்பு சாம்பார் இப்படி தானே வைப்போம். இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை அண்ட் ஒயிட் ரைஸ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வித் இந்த கிரேவி ப்ளஸ் இதோட அப்பளம் பொரிச்சாப்பெலாம் வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி தான், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, இது கொஞ்சம் திக்கும் ஆகட்டும். நார்மலாக தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ கொதிக்க வைக்க தேவையில்லை. ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிட்டதுனால நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன்.